Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கனா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். சோ இது வந்து Paytm யூசர்ஸ்க்காக மட்டுமே ஒரு டெடிகேட்டடா இருக்குன்னு சொல்றோம். இப்போ வந்து ரீசன்ட்டா Paytm வந்து பேன் பண்ணவும் அது வந்து Play Store ல இருந்து இப்ப நாங்க பேன் பண்ணோம் அப்படிங்க நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ இத பத்தி தான் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் என்ன விஷயம் அப்படிங்கறத. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேடிஎம் வந்து இப்படி ப்ராப்ளம் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வந்து ரூல்ஸ் இருக்கும். ஸோ பாலிசிஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிசி ஒரு கைட்லைன்ஸை வந்து மீறினதுனால தான் பேடிஎம் வந்து பேன் பண்ணப்பட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து சில கேம்பிளிங் ஆப்ஸுக்கு வந்து ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, ஸோ வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து ப்ளே ஸ்டோர் ரூல்ஸ் படி இந்த மாதிரி கேம்பிளிங் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்ட்டிசிப் வச்சுக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட ரூல்ஸ். ஸோ அதை மீறி அவங்க பண்ணது ரீசன்னால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து ஒரு டெம்பரரியாக நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து முற்றிலும் ஃபுல்லாக வந்து பேன் பண்ணப்படலை. ஸோ அப்படி மாதிரி அவங்க அமௌண்ட் வந்து கண்டிப்பாக 100% சேஃபாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக வந்து திரும்ப வரும். அவள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்து திரும்ப அந்த பார்ட்னர்ஷிப்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு பழைய மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களை அலோவ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் சும்மா அவங்க பயமுறுத்துற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஆப் வந்து திரும்ப வந்துடும். ஸோ இது வந்து ஆப்பிள் ஸ்டோரில் வந்து இன்னுமே இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள் ஸ்டோர் மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் இன்னைக்கு ரிமூவ் பண்ணலை. அது போக இல்லாமல் பேடிஎம் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட ப்ரைமரி ஆப் மட்டும் தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேடிஎம் மணி பேடிஎம் பிஸ்னஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ப்ரைமரி ஆப் மட்டும் தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், நான் கூட ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் இருக்குது ஆனால் அதை அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ யூசர்ஸ் வந்து இதுக்கு ஒரு நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ட்வீட் கொடுத்துருக்காங்க. அது போக இல்லாமல் பேடிஎம் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட் வந்து பேடிஎம் ட்வீட் பண்ணது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இது காட்டுறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா வந்து ஒரு நாங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப ரிவைன் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் வந்து ஒர்க்கிங் வித் கூகுள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் வந்து சேஃபாக தான் எங்கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பழைய மாதிரியே பேடிஎம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ தான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது. ஸோ இப்போவே இந்த மாதிரி ப்ரொசீஸ் வருது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. உங்கள் அமௌண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா மோஸ்ட்லி சேஃபாக வச்சுக்கோங்க. நீங்கள் பேங்க்கில் வைக்கிறதா சேஃபு. நீங்கள் வந்து இந்த மாதிரி பேடிஎம் அதர் ஆப்ஸ் ஜிபே இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறத விட பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெக்னாலஜி மாறுது அப்படிங்கிற போது நம்ம மாறுறோம், அது தப்பு கிடையாது. ஆனால் வந்து எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து பேடிஎம்ல நீ அமௌண்ட்லாம் எடுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அமௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியும் பார்ப்போம். இது இது வரைக்கும் வேறு நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து சைன் அப் பண்ணிக்கிறேன். பை கைஸ்.